தமிழ் தேசிய கட்சிகள் உள்ளிட்ட தரப்புகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒன்றை அமைக்கும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டன. சிவி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி, செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலான டெலோ, சித்தார்த்தன் தலைமையிலான புலட் ஆகிய கட்சிகள் இந்த கலந்துரையாடலில் பிரச்சாரமாகியிருந்தன. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான இபிஆர்எல்எஃப், என் ஸ்ரீகாந்த தலைமையிலான தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டன. இதேபோல யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் வி மணிவண்ணன் தலைமையிலான அணி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டன. குறித்த கட்சிகளிடையே பொது சின்னம் ஒன்றை கொண்டு வருவதில் உள்ள இழுபறி காரணமாக கூட்டணி அறிவிப்பு தாமதமாகி வருகின்றது. நேற்றைய கலந்துரையாடலில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கட்சித் தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட தலைவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி இறுதி முடிவை அறிவிக்க உள்ளனர். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட சிவி விக்னேஸ்வரன் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் இடநடுவில் வெளியேறியிருந்தனர். ஒரு கூட்டு கட்சியாக எவ்வாறு சேர்ந்து கொண்டு செல்வது என்பது சம்பந்தமாக கருத்து பரிமாற்றத்துக்காக நாங்கள் கூடினோம். அப்பொழுது அங்கு ஒரு ஆறாவது கட்சியாக ஜனநாயக போராளிகள் அவர்களுடைய பிரதிநிதிகள் 3-4 பேர் வந்திருந்தார்கள். ஆகவே சில விடயங்களிலே எங்களுக்கு தொடக்கம் துவக்கம் சில கரிசனைகள் இருந்தன. ஒன்று, ஜனநாயக நாங்கள் புலிகளுக்கு எதிரானவர்கள் இல்லை, முன்னைய போராளிகள் பலர் இருக்கின்றார்கள் எங்களுடைய கட்சியிலே. ஆகவே நான் இவர்களுடன் சேர்ந்து பயணிக்க ஒத்துக்கொண்டதே நான் அவர்களுக்கு எதிர் இல்லை என்பதை ருசுப்படுத்துகின்றது. ஆனால் இவர்கள் வந்து நாங்கள் அழைக்காமல், அதாவது எனக்கு தெரியாமலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே வச்சிருந்தார்கள். ஆகவே முதலாவது கேள்வி, அவர்களை எங்களுடைய அந்த மைய கட்சிகளாக, ஒரிஜினல் பார்ட்டிஸ் என்ற முறையில் மைய கட்சிகளாக அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் கூறினேன், அப்படி இல்லை, நாங்கள் இதுவரையில் பேசிக்கொண்டதின் படி அது நாங்கள் 5 கட்சிகள் தான் சேர வேண்டும். ஏனென்றால் 1 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் பல விடயங்களிலும் ஒருமிக்க சேர்ந்து நாங்கள் பயணித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் 5 பேரும் சேருவோம். பிறகு சேர்ந்ததன் பிற்பாடு, கட்சி ஆரம்பமானதன் பிற்பாடு இவர்களை உள்ளே ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறியதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியாவது அவர்களை இப்பொழுதே உள்ளே எடுக்க வேண்டும் என்று அது கொஞ்சம் தர்க்கத்துக்கு இடமளித்தது. அப்பொழுது மணிவண்ணன் தான் கூறினார், சார் நாங்கள் இந்த அதிகாரத்தை, அதாவது வீட்டோ அதிகாரத்தை பெற்றுக்கொண்டால் அவர்கள் எதை செய்தாலும் நாங்கள் அதற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க முடியும். என்ன அவர்களுடைய சிந்தனை பிழையானதாக அல்லது வேறு விதத்திலே இருந்தாலும் அமைந்தாலும் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்ற காரணத்தினால் வீட்டோ அதிகாரத்தை கேளுங்கோ, அதை அவர்கள் தந்தார்களானால் நாங்கள் அவர்களை வர விடுவோம் என்று நான் அதை ஏற்றுக்கொண்டு அதை அவர்களுக்கு கூறிய போது அவர்கள் வீட்டோ அதிகாரம் என்று ஒன்றும் சொல்லையில், நாங்கள் சகல கட்சித் தலைவர்களும் ஒருமித்து எல்லாவற்றிலும் ஒருமித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற விடயத்தை அதில் ஏற்றுக்கொள்வதாக கூறினார்கள். ஆகவே அதை நாங்கள் விட்டுவிட்டோம், அதை ஏற்றுக்கொண்டோம். ரெண்டாவதாக, கட்சியினுடைய பெயர் அவர்கள் ஏற்கனவே சிந்தித்து என்ன கட்சிக்கு நாங்கள் கட்சியில் நாங்கள் சேர வேண்டும் என்ற சம்பந்தமாக எல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தான் வந்திருக்கிறார்கள்.
அதாவது ஒரு 2008 ஒரு கட்சியை அவர்கள் சேர்ந்து எடுத்திருந்தார்கள், அதை பதிவு செய்திருந்தார்கள். அதற்கு குத்துவிளக்குத்தான் அதனுடைய சின்னம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது அதனுடைய பெயர். ஆகவே அதனை நாங்கள் கொண்டு நடத்தி செல்லப் போகின்றோம் என்று கூறினார்கள். பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரின் கீழே தான் நாங்கள் போக இருக்கின்றோம். அதனுடைய அதிலே இருந்து தமிழரசு கட்சியை நாங்கள் வெளியேற்றினபடியால் எங்களுக்கு அதை கொண்டு நடத்த முடியும் என்ற கருத்துப்பட கூறினார்கள். அதிலும் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. ஏனென்றால் மூவரும் ஒருமிக்க சேர்ந்திருந்து ஒருவரை இவர்கள் தள்ளி அல்லது ஒருவரை நீக்கிவிட்டு அல்லது அவர்கள் தாங்களாகவே சென்றதன் பிற்பாடு அந்த கட்சியை இவர்கள் பாவிப்பதற்கு எந்த அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்கின்றது என்பது சம்பந்தமாக நான் கொஞ்சம் யோசித்தேன். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள் எங்கேயும் அது பதிவு செய்யப்படவில்லை என்று. ஆகவே நான் அதையும் விட்டு கொடுத்தேன், சரி நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சியின் பேரில் கொண்டு நடத்தலாம் என்று. பிறகு மூன்றாவதாக வந்தது தான் எங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினது. என்னவென்றால் கட்சியின் சின்னம் எதுவாக இருக்க வேண்டும் என்று. இப்போ நான் கூறியது என்னவென்றால் கட்சியின் சின்னத்தை எங்களுடைய கட்சிக்கு தாங்கோ அந்த குத்துவிளக்கண்டு அந்த கட்சியினுடைய இது அதை விட்டுட்டு எங்களுடைய கட்சிக்கு தாங்கோ எங்க ஏனென்றால் எங்களுக்கு இதில் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் எங்களை சும்மா என்னை கொண்டு போய் தலைவராக போட்டுட்டு தாங்கள் நெச்ச நெச்ச மாதிரி எல்லாம் செய்து கொண்டு போயினோம். ஆகவே இது கொஞ்சம் மனவேதனையாக இருந்தது. நான் இது சம்பந்தமாக என்னுடைய கட்சியும் ஏற்கனவே எங்களுடைய கட்சியின் சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை கூறியிருந்தார்கள். அதற்கு அமைய நான் அவர்களிடம் அதை கேட்டதுக்கு அவர்கள் கட்சியின் சின்னம் உங்களுடைய கட்சியின் சின்னத்தை தர முடியாது என்று கூறினார்கள். பிறகு ஸ்ரீகாந்தா அவர்கள் எதற்காக கட்சியின் சின்னத்தை இவ்வளவு வலுவாக உணர்ச்சிபூர்வமாக கேட்கிறீர்கள் என்று கேட்டார். நான் கூறினேன் இந்த தேர்தல் வருகின்றது, அதனுடைய செயலாளருக்குத்தான் முக்கியமான அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த செயலாளர் பதவியை நீங்கள் எனக்கு தந்தீர்களானால் என்னால் இதனை கொண்டு நடத்த முடியும். நீங்கள் தேவை என்றால் தலைவர் பதவியை நீங்கள் எடுங்கோ. ஸ்ரீகாந்தா அல்லது இப்போ தலைவராக இருக்கிற பேர் சித்தார்த்தன் ரெண்டு பேரில் ஆறாவது ஒரு ஆள் எடுங்கோன்னு தான் சொன்னான். ஆனால் அவர்கள் அதுக்கு ஓம்படையில்லை. அவை சொன்னவை என்னென்றால் உங்களுடைய கட்சியைக்கு நாங்களே தர முடியாது என்று. அப்போ இதிலிருந்து நான் அறிஞ்சு கொண்ட என்னென்றால் இவர்கள் ஏற்கனவே பல விதத்திலும் பலதையும் யோசித்து இவ்வாறு தான் அமைய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்தது. இதிலே என்னை கொண்டு போய் அதில் ஒரு பகப்பிள்ள இந்த டால் மாதிரி வச்சு போட்டு தாங்கள் நினைச்சு வச்சு எல்லாம் செய்து கொண்டு போகிறதுக்கு தான் யோசிச்சு கொண்டிருக்கணும் என்ற ஒரு கருத்து எனக்கு வந்தது. ஆகவே நான் இதை என்னுடைய கட்சியும் அதை கோரியபடியால் அதிலே இருந்து நான் வாபஸ் பெறவில்லை. அதை நீங்கள் என்னை செயலாளராகுங்கள், ஆறாவது ஒரு ஆள் தலைவராகுங்கள், அப்படி இல்லைன்னா எங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தை எங்களுடைய கூட்டு கட்சியின் சின்னமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தேன். அந்த நேரத்தில் சில விடயங்கள் மணிவண்ணனுக்கும் தெரிய வந்தது. அவர்கள் ஏற்கனவே பலவற்றை ஆயத்தப்படுத்தி கொண்டு தான் வந்திருக்கின்றார்கள் என்று. நேற்றைய தினம் முல்லைத்தீவில் ஒருவர் உண்ணாவிரதம் இருந்தபோது நான் அங்கு சென்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டியதன் அவசியத்தை எல்லாம் கூறியிருந்தேன். இப்பொழுதும் அதே மனோநிலையில் தான் இருக்கின்றேன். நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் சில விடயங்களை நாங்கள் நன்றாக ஆராய்ந்து நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இல்லையென்றால் வருங்காலத்தில் எங்களுக்கு பிரச்சனை. இப்போ ஜனநாயக போராளிகள் எத்தனையோ குழுக்களோடு எத்தனையோ அமைப்புகளுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். ஆகவே தான் நான் கூறினேன் நாங்கள் முதலிலே இந்த 5 கட்சிகளும் ஒருமிக்க சேர்வோம். அவர்களுடைய விண்ணப்பத்தை பிறகு பரிசீலித்து வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று. ஏனென்றால் எல்லோரும் புலிகளாக இருந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி இருக்கின்றார்கள், அவர்களுடைய இருக்கும் நண்பர்கள் அவர்களோடு யார் யார் தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் முற்றிலும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லது ஒரு ஒரு கட்சி என்ற முறையிலே நாங்கள் செல்லும் போது
மற்ற நாலு கட்சியும் நானும் ஒருமிக்க பயணித்து எங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் தெரிந்து வைத்திருந்தோம். இவர்களை திடீரென்று கொண்டு வந்து போடும்போது சில பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருந்தது. ஆனால் நாங்கள் புலிகளுக்கு எதிரும் இல்லை, இந்த போராளிகளுக்கு எதிரில்லை, அவர்கள் எங்கள் கட்சியிலே ரூபன் போன்ற பலர் இருக்கின்றார்கள். ஆகவே அதை விடுத்து இந்த காரணத்தினால்தான் நான் விட்டுட்டு வர வேண்டி இருந்தது. நீங்கள் எங்களுக்கு கட்சியினுடைய செயலாளர் இதை தந்தால் அல்லது செயலாளர் பதவியை தந்தால் அல்லது எங்களுடைய கட்சி சின்னத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் திரும்பவும் உங்களுடன் வந்து சேர முடியும், இல்லையென்றால் எங்களால் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க முடியாது என்று கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன். அது இனி நான் யோசிக்கிறேன், அது அப்படி செய்ய வேணுமோ உண்டு அப்படிப்பட்ட, ஏனென்றால் அது உடனுக்குடனே அவர்கள் யோசித்து சொல்ல வேண்டும். இனி இழுத்து இழுத்து விட்டாலும் அவர்கள் அப்படி செய்கிறத உத்தேசம் இல்லை, ஏனென்றால் அவர்கள் ஒரு ப்ரெஸ் இதொன்று சொல்லி மீட்டொன்று வச்சு தாங்கள் நாளைய தினம் தங்களுடைய கட்சியை ஒருமித்து எடுத்துக்கொண்டு செல்வதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே எங்களை அதிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தான் நம்புகின்றேன். பரவாயில்லை, அதாவது எங்களுடைய கட்சியை நாங்கள் முன்னெடுத்து செல்லும் போது சில நேரங்களில் ஒரு சில வலுவான தீர்மானங்களை எடுக்க வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது, அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு எங்களுடைய கட்சி, ஒரு புதிய கட்சி. வரும் தேர்தல் வருமானே எனக்கு தெரியாது. வரும் தேர்தலிலே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பலன் தேர்தல் பலன் எந்த மாதிரி இருக்குமென்றதை பற்றி நிதானித்து அறிந்து அடுத்த தடவை கூட நாங்கள் வேண்டியதை செய்யலாம் என்று எங்களுடைய கட்சி பலமாக இருக்கின்றது. பல இளைஞர்கள் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அந்த கிழவன் சொன்னால் நான் மட்டும்தான், மற்றவர்கள் எல்லோரும் நல்ல இளைஞர்கள். ஆகவே நாங்கள் யோசித்து எங்களுடைய கட்சியை முன்னோக்கி செல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். பார்க்கணும் அப்படிப்பட்ட கட்சிகள் என்று நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் சில கட்சிகள் சில ஒரு தங்களுக்கென்று ஒரு அஜெண்டா வச்சு கொண்டு வருவினம், அதுகளை நாங்கள் பார்த்து தான் செய்யணும், இல்லைன்னா எங்களையே இல்லாமல் பண்ணிவிட்டோம். அந்த உள்ளுக்குள்ளே வந்து இந்த சில இந்த என்ன எலி இந்த வந்து இந்த அகிலான் வர்ற மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு எங்களை எல்லாத்தையும் விழுத்தி விட்டுருக்கணும். அதை பார்த்து யோசித்து செய்வோம். இப்போ நாங்கள் உறுதியாக தான் இருக்கணும், அந்த அடிப்படையில் தான் எல்லாம் செய்யப்படும்.